ஹாய் வெல்கம் டு சேனல் ஸ்ரீ வினிகான வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயத்த வந்து ஷேர் பண்ணிடுறேன். சோ நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு டார்க் ஸ்கின் டோன்ல இருந்துட்டு இந்த அளவுக்கு என்னோட ஸ்கின் டோனை வந்து லைட்டன் பண்ணி ஃபேரா வெள்ளையா சேஞ்ச் ஆனதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு பாத் பவுடர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 4 இயர்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஃபேஸ் அண்ட் பாடிக்கு வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த பாத் பவுடர் எனக்கு எக்ஸலண்டா ரிசல்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கு. எந்த அளவுக்கு ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்கு அப்படின்னா இந்த அளவுக்கு கருப்பா இருந்த எண்ணெயை இந்த அளவுக்கு வந்து வெள்ளையா சேஞ்ச் பண்ணிருக்கு. சோ அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ராடினரியான ரிசல்ட்ஸ் வந்து இது வந்து கொடுத்தது. அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா நானே வந்து பாத்தீங்க அப்படின்னா இதை ஓனா ப்ரிப்பேர் பண்ணி செல் பண்ண ஆரம்பிச்சுட்டு அதாவது விக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆல்ரெடி நிறைய பேர் நம்ம என்னோட சப்ஸ்கிரைபர்ஸே வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப என்னோட கஸ்டமர்ஸா மாறிட்டாங்க. நிறைய பேர் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ நீங்களும் என்னோட ஃபேஸ் அண்ட் பாடி ஒயிட்னிங் பாத் பவுடர் ட்ரை பண்ணணும் இல்ல பர்ச்சேஸ் பண்ண நினைச்சீங்க அப்படின்னா இப்பவே ஸ்கிரீன்ல போயிட்டு இருக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. சோ நிறைய பேர் ஆல்ரெடி வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல ரிசல்ட்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. அதுவும் ரொம்ப குவிக்காவே கிடைச்சிருக்கு. 2 வீக்ஸ் 3 வீக்ஸ் இந்த மாதிரி ரொம்ப குவிக்காவே ரிசல்ட்ஸ் கிடைச்சிருக்கு அப்படின்றத வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து வாங்கி என்ன நம்பி வாங்கின அந்த கஸ்டமர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியா வந்து என்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. சோ அந்த ஃபீட்பேக்ஸ் எல்லாம் ரீட் பண்ணும்போது எனக்கு ரொம்பவே ஹாப்பியா இருந்துச்சு. பிகாஸ் அவங்க காமனா சொல்ற விஷயம் என்னது அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ஸ்கின் ரொம்ப சாஃப்டா அந்த மாதிரி ஃபீல் ஆகுது, டேன் நல்லா ரிமூவ் ஆயிருக்கு, எங்க ஸ்கின் டோன் வந்து இம்ப்ரூவ் ஆகுறது எங்களால பாக்க முடியுது, நல்ல விசிபிள் சேஞ்சஸே வந்து தெரியுது, ரொம்ப பிரைட்டா இருக்கு, ஃப்ரெஷ்ஷா இருக்கு, ஃபிராக்ரன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு, இந்த மாதிரி அவ்வளோ ஃபீட்பேக்ஸ் வந்து எனக்கு வந்து வந்திருக்கு. சோ நீங்களும் என்னோட கஸ்டமர்ஸோட ஃபீட்பேக்ஸ் எல்லாம் செக் பண்ணணும் இல்ல ரீட் பண்ணணும் நினைச்சீங்க அப்படின்னா என்னோட யூடியூப் சேனலோட கம்யூனிட்டி டேப்ல செக் பண்ணி பாருங்க. எல்லா ஃபீட்பேக்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து அங்கதான் அப்லோட் பண்ணிருப்பேன். சோ அதை நீங்க ரீட் பண்ணும்போது உங்களுக்கே வந்து பாத்தீங்கன்னா அது ரீட் பண்ணும்போது ஒரு ட்ரஸ்ட் வந்து வரும். சோ உங்களுக்கும் அது வந்து பெனிஃபிஷியலா வந்து இருக்கும். சோ இந்த பாத் பவுடர் வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஃபேஸ் மட்டும் ஒயிட்டன் பண்ண போறது கிடையாது, இது உங்க ஹோல் பாடி அண்ட் ஃபேஸ் வந்து ஒயிட்டன் பண்ண போது மேல இருந்து கீழே வரைக்கும் ஒரே ஸ்கின் டோன்ல செமையா வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுவும் இல்லாமல் இது 100% நேச்சுரல், எந்த ஒரு கெமிக்கல்ஸும் கிடையாது. இந்த அளவுக்கு ரிசல்ட்ஸ் கொடுக்குதுன்னு சொல்றீங்களே, இது வந்து கெமிக்கல்ஸ் ஏதாவது இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா கெமிக்கல்ஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. 100% நேச்சுரல், ப்ரிசர்வேட்டிவ்ஸ் கூட எதுவும் ஆட் பண்ணல. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பியூர் அண்ட் நேச்சுரலான ஒரு பாத் பவுடர் தான் வந்து இது. இந்த பாத் பவுடர் நாங்க யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணா எவ்வளவு நாள் ரிசல்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா இது நீங்க யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணி வித்தின் 1 மந்த்லயே உங்களால அந்த ரிசல்ட்ஸ் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட முடியும். அந்த அளவுக்கு ரொம்ப நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்கும், அது குவிக் ரிசல்ட்ஸ் வந்து கொடுக்கும். இது கொடுக்கக்கூடிய அந்த ரிசல்ட்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா பெர்மனன்ட் ரிசல்ட்ஸ் தான். இது ஸ்டாப் பண்ணோடனே அப்படியே போறது அந்த மாதிரிலாம் இருக்கவே இருக்காது. கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இது பெர்மனன்டான ரிசல்ட்ஸ் வந்து கொடுக்கும். பிகாஸ் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நேச்சுரல் வேல நம்மளோட ஸ்கின் டோனை வந்து இம்ப்ரூவ் பண்றது இல்லையா. சோ அதனால வந்து பெர்மனன்ட் தான். சோ இந்த பாத் பவுடர் பொண்ணு யூஸ் பண்ணுமா இல்ல பையன் யூஸ் பண்ணுமா அந்த மாதிரி சொல்லி கேட்டீங்க அப்படின்னா மென் அண்ட் விமன் யாரு வேணாலும் தாராளமா வந்து யூஸ் பண்ணலாம். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கேர்ளா இருக்கணும் பாயா இருக்கணும் அப்படிலாம் கிடையாது. நீங்க எந்த ஜெண்டரா இருந்தாலும் தாராளமா வந்து பாத்தீங்கன்னா இந்த பாத் பவுடர் நீங்க வந்து அவங்களோட ஸ்கின்க்கு வந்து யூஸ் பண்ணலாம், நல்ல ரிசல்ட்ஸ் வந்து கொடுக்கும். இந்த பாத் பவுடர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 10 வயசுல இருந்து யார் வேணாலும் தாராளமா வந்து யூஸ் பண்ணலாம். சோ இது மட்டும் இல்லாம 6 மாசம் குழந்தையில இருந்து 10 வயசு குழந்தைங்க வரைக்கும் யூஸ் பண்ற மாதிரியான ஒரு செப்பரேட்டான ஸ்கின் ஒயிட்னிங் பாத் பவுடரும் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன். பிகாஸ் அடல்ட்டுக்கு யூஸ் பண்ற அந்த பாத் பவுடர் கண்டிப்பா குழந்தைங்களுக்கு வந்து யூஸ் பண்ணக்கூடாது. எஸ்பெஷலி அந்த 6 மாசத்துல இருந்து 10 வயசு குழந்தைங்களுக்கு ஸ்கின் ரொம்ப சென்சிட்டிவா இருக்கும், அந்த டைம்ல ஹார்ஷான எதுவுமே நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடாது, ஈவன் நேச்சுரலா இருந்தா கூட. சோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா பேபிஸ் அண்ட் கிட்ஸ்க்காகவே நான் செப்பரேட்டா ஒரு பாத் பவுடர் வந்து ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன். கண்டிப்பா அது நீங்க வந்து உங்க பேபிக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்கேஸ் உங்களோட பேபியோட ஸ்கின் டோன் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த பாத் பவுடர் அவங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பிகாஸ் அவங்களோட ஸ்கின் டோன் வந்து பாத்தீங்கன்னா நல்லா இம்ப்ரூவ் பண்ணி நல்லா வெள்ளையா சேஞ்ச் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம நல்ல ஒரு ஷைனிங்கும் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து கொடுக்கும். இந்த பேபிஸ் ஆர் கிட்ஸ் ஒயிட்டிங் பாத் பவுடர் பொறுத்த வரைக்கும் இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு கெமிக்கல்ஸும் கிடையாது, 100% நேச்சுரல் தான். சோ நீங்க பயப்படாம வந்து யூஸ் பண்ணலாம். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட குழந்தையோட ஸ்கின் டோன சேஃபான வேல சூப்பரா வந்து இம்ப்ரூவ் பண்ணி நல்லா வெள்ளையா சேஞ்ச் பண்ணும். சோ உங்களுக்கோ இல்ல உங்க குழந்தைக்கோ என்னோட ஃபேஸ் அண்ட் பாடி ஒயிட்டிங் பாத் பவுடர் ட்ரை பண்ணணும் இல்ல பர்ச்சேஸ் பண்ண நினைச்சீங்க அப்படின்னா இப்பவே ஸ்கிரீன்ல போயிட்டு இருக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு என்ன காண்டாக்ட் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. பேக் டு வீடியோ. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து நிறைய ரெமடிஸ் வந்து அப்லோட் பண்ணிருப்பேன். சோ அதுல வந்து என்கிட்ட கேக்குறது என்னன்னா ஓகே இதெல்லாம் ஓகே தான், உங்களை மாதிரி எப்படி ஸ்கின் டோன் இம்ப்ரூவ் பண்றது அதை வந்து சொல்லுங்க, நீங்க என்ன வந்து பண்ணுவீங்க அதிகமா அதை சொல்லுங்க அப்படின்ற மாதிரி நான் ஒன்னு கிளியர் பண்ணிக்கிறேன். நான் வந்து வீடியோஸ்ல காட்டுற எல்லா ரெமடிஸுமே நான் என்னோட ஸ்கின்க்கு யூஸ் பண்ணிட்டு அது ரிசல்ட்ஸ் கொடுத்தா மட்டும்தான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுவேன். தவிர சும்மா வந்து ரேண்டமா எத்தையாவது போட்டு நான் உங்கள்கிட்ட காட்டுறது அந்த மாதிரிலாம் நான் பண்ண மாட்டேன். எனக்கு வந்து அது எனக்கு ரிசல்ட்ஸ் கொடுத்தா மட்டும்தான் நான் வந்து உங்களுக்கே வந்து ஷேர் பண்ணுவேன். சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நான்
வீடியோல காமிக்கிற எல்லா ரெமடிஸுமே நான் வந்து என்னோட ஸ்கின் கொஞ்சம் யூஸ் பண்ணதான். சோ அதனால இதுதான் யூஸ் பண்ண, இதான் யூஸ் பண்ணல அப்படிலாம் கிடையாது. சோ இந்த மாதிரி என்கிட்ட நிறைய பேர் க்வெஸ்சன் பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரி உங்க அளவுக்கு ஸ்கின் டோன் இம்ப்ரூவ் பண்ணும், சோ அதுக்கு ஏதாவது ரெமடி சொல்லுங்க, அதுக்கு ஏதாவது ரெமடி சொல்லுங்க அப்படின்ட்டு. சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா டெய்லி செய்யற மாதிரி ஒரு ரெமடி வந்து ஷேர் பண்றேன். இது வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்துட்டு நீங்க கண்டினியூஸா யூஸ் பண்ணும்போது நல்ல சேஞ்சஸ் வந்து கிடைக்கும். எந்த ஒரு விஷயமும் வந்து பாத்தீங்க அப்படின்னா டெய்லி நம்ம பண்ணும்போது அதோட ரிசல்ட்ஸ் வந்து நல்லா வந்து கொடுக்கும். ஓகேங்களா? என்னதான் நம்ம வந்து வீக்லி ஒன்ஸ் ட்வைஸ் ஏதாச்சும் ஒண்ணு பண்ணாலுமே, ஏதாவது ரெமடிஸ் பண்ணாலுமே, அது குடுக்கற அந்த ரிசல்ட்ஸ் விட வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க டெய்லி என்ன பண்றீங்களோ அதுதான் உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் வந்து கொடுக்கும். நான் என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன், ஐ மீன் புரியுதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம டெய்லி பண்ணும்போது நம்ம ஸ்கின் அதுக்கு அடாப்ட் ஆகி ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும், அதுவும் ரொம்ப சீக்கிரமா ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? சோ அந்த வகையில பாக்கும்போது நம்ம டெய்லி யூஸ் பண்ணும் அப்படின்னா கண்டிப்பா அது ஓவர் ஹார்ஷா இருக்கக்கூடாது, ஜென்டிலா இருக்கணும், கைண்டா இருக்கணும், ஸ்கின்ன வந்து ஓவர் ட்ரை பண்ணாம இருக்கணும், சேஃபா இருக்கணும். சோ அந்த மாதிரி இருந்தா மட்டும்தான் நம்ம டெய்லி வந்து யூஸ் பண்ண முடியும். நம்ம டெய்லி யூஸ் பண்ணாதான் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ரிசல்ட் ப்ராப்பரா வந்து தெரியும். சோ இந்த அளவுக்கு இருக்கிறதுனால நம்ம வந்து டெய்லி வந்து யூஸ் பண்ற மாதிரியான ஒரு பெஸ்டான எஃபெக்டிவான ஒரு ஸ்கின் ஒயிட்னிங் பாத் பவுடர் வந்து ஷேர் பண்றேன். இதை யூஸ் பண்ணும்போது கண்டிப்பா நீங்களும் நான் எப்படி ஸ்கின் டோன் இம்ப்ரூவ் பண்ணணும் அதே மாதிரி இம்ப்ரூவ் பண்ணி நல்லா ஃபேரா சேஞ்ச் ஆகலாம். ஓகேங்களா? சோ கண்டிப்பா வந்துட்டு நீங்க இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் வந்து கொடுக்கும். இது நீங்க வந்து உங்க ரொட்டீன்லயே வந்து நீங்க வந்து இதை வந்து ஆட் பண்ணிட்டு நீங்க வந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா பர்ஃபெக்டான ரிசல்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி ஒரு ரிசல்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து கிடைக்கும். சோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. சோ இப்போ இந்த ரெமடி எப்படி ப்ரிப்பேர் பண்றது, எப்படி அப்ளை பண்றது எல்லாம் பாக்கிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா இப்போ வந்து லைக் பண்ணிக்கோங்க. சோ உங்க வீட்டுக்கு போகலாம். சோ ரெமடி ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாமா? இதுக்கு வந்து ஒரு பவுல் எடுத்துக்கோங்க, அதுல 1 teaspoon ரைஸ் ஃப்ளோர் அதாவது அரிசி மாவு வந்து போட்டுக்கோங்க. இது கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா 1/4 teaspoon கோகனட் ஆயில், வெர்ஜின் கோகனட் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட வந்து 2 teaspoons வந்து ரோஸ் வாட்டர், நல்லா பியூரான ரோஸ் வாட்டரை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாமே கொஞ்சம் பியூரா இருந்தால் தான் ரிசல்ட்ஸும் சூப்பராக வரும். ஸோ எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் மாதிரி ஒரு பேக் வந்து ரெடி ஆகும். ஸோ இதை உங்க ஸ்கின்ல அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்க ஸ்கின்ன கிளீனாக வந்துட்டு ஃபேஸ் வாஷ் இல்ல சோப் வச்சு வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து அப்ளை பண்ணுங்க. இதை உங்க ஹோல் பாடி கூட நீங்க அதிக குவாண்டிட்டி செஞ்சுட்டு நீங்க தாராளமா வந்து யூஸ் பண்ணலாம், ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. ஸோ பட் வந்து கிளீனான ஸ்கின்ல வந்து அப்ளை பண்ணணும். ஸோ அதுக்கு தான் நான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வாஷ் சோப் போட்டு வாஷ் பண்ணி எல்லாம் தொடச்சு எடுத்துட்டு ட்ரை ஸ்கின்ல வந்து இதை அப்ளை பண்ணுங்கன்னு சொல்றேன். ஸோ எல்லா இடத்துலையும் ஒரு இடம் விடாம எல்லா இடத்துலையும் வந்து அப்ளை பண்ணிட்டு கரெக்டாக ஒரு 15 minutes அப்படியே உங்களோட ஸ்கின்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து வாஷ் பண்ணி எடுத்துருங்க. தொடச்சு எடுத்துட்டு பாருங்க, செம்ம க்ளோ, செம்ம பிரைட்னஸ், ஈவன் ஸ்கின் டோன், டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாம் ஃபேட் ஆகி செம்ம பிரைட்டா ஃபேரா வந்து சேஞ்ச் ஆகியிருக்கும் ஸ்கின்னு. ஸோ சூப்பர் ரிசல்ட்ஸ் வந்து கொடுக்கும். இந்த மாதிரிதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ஸ்கின் ஒயிட்னிங் ரெமடியை நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஜென்டிலான ஒரு ரெமடி. ஓகேங்களா? ரைஸ் ஃப்ளோர் ஆகட்டும், அது ரொம்ப ஜென்டில், அரிசி தான். ஓகேங்களா? செகண்ட் திங் வந்து பாத்தீங்கன்னா கோகனட் ஆயில். இப்போ இந்த கோகனட் ஆயில்னே சில பேருக்கு கொஞ்சம் டவுட் வரும், கோகனட் ஆயில் யூஸ் பண்ணா ஸ்கின் டார்க் ஆகட்டும் சில பேர் சொல்றாங்களே அப்படின்ட்டு. நான் கேள்விப்பட்டதே சுத்தி உள்ளவங்க சொல்லி கேள்விப்பட்டதுன்னா கோகனட் ஆயில் போட்டா டார்க் ஆகும் அப்படின்ட்டு. அப்பெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, கோகனட் ஆயில் போடலாம் எனக்குலாம் இந்த மாதிரி டார்க் ஆனதே கிடையாது. பிகாஸ் நான் மோஸ்ட்லி வந்து கோகனட் ஆயில் அதிகமா என்னோட ஸ்கின்ஸ்ல வந்து யூஸ் பண்ணுவேன். பட் எனக்கு பெருசா வந்து கோகனட் ஆயில் வந்து டார்க் பண்ணது கிடையாது. நான் வந்து கோகனட் ஆயில் பத்தி சர்ச் பண்ணும் போது எனக்கு தெரிஞ்ச விஷயம் என்னதுன்னா அது ஸ்கின் ஒயிட்னிங்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு, தென் வந்து பாத்தீங்கன்னா பிக்மெண்டேஷன் டார்க்னஸ் எல்லாம் ரிமூவ் பண்றதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டாக்டர்ஸே வந்து சொல்லியிருக்காங்க. சோ அப்படி பார்க்கும்போது நீங்களே உங்களுக்கே தெரியும் இது வந்து நல்லதா இல்ல அப்படின்ட்டு. சோ நிஜமா சொல்ல போனா கோகனட் ஆயில் ரொம்ப ரொம்ப பெஸ்டான ஒரு விஷயம் நம்மளோட ஸ்கின்க்கு. வெறும் ஸ்கின்க்கு வந்து இந்த அந்த ஸ்கின் ஒயிட்டன் பண்றது அது மட்டும் கிடையாது, நிறைய விஷயத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நீங்க தாராளமா வந்து யூஸ் பண்ணலாம், ஒன்னும் பிரச்சனை கிடையாது. சில பேர் வந்து ஆயிலி ஸ்கின் இருக்கு நாங்க யூஸ் பண்ணலாமா சொல்லி கேட்டீங்க அப்படின்னா தாராளமா வந்து யூஸ் பண்ணலாமா, கொஞ்சமா தானே ஆட் பண்றோம், ரொம்ப ஆட் பண்ண போறதுல நம்ம வந்து என்ன சொல்றது 1/4 teaspoon தான் நான் யூஸ் பண்றோம். சோ அதனால ஒன்றும் ஆகாது, நீங்க தாராளமா வந்து யூஸ் பண்ணலாம். சோ நெக்ஸ்ட் வந்து ரோஸ் வாட்டர். ரோஸ் வாட்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு விஷயத்தையும் நல்லா ஆக்டிவேட் பண்ணி நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்குற மாதிரி நம்மளோட பேக்கை வந்து ரெடி பண்ணும். சோ அந்த அளவுக்கு இது மூணுமே சேரும்போது நல்ல ரிசல்ட்ஸ் வந்து கொடுக்கும். சோ கண்டிப்பா நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது நீங்க மென்னா இருந்தாலும் யூஸ் பண்ணலாம், விமனா இருந்தாலும் இது யூஸ் பண்ணலாம். சோ இது 13 வயசுல இருந்தே யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம், அந்த அளவுக்கு ஒரு ஜென்டலான சேஃபான ஒரு ரெமடி. சோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ், நீங்க எதிர்பார்க்குற மாதிரி ரிசல்ட்ஸ் வந்து கண்டிப்பா வந்து கிடைக்கும், ட்ரை பண்ணி பாருங்க. சோ இன்னும் நிறைய வீடியோ பார்த்துக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோ நான் பாய்.